சரி வார்த்தைக்கு செல்லலாமா? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பூர் மத்தேயு சுவிசேஷம் 1:18 நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிக கற்போதையை ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அமேன். எத்தனை பேர் அமேன் சொல்கிறது? ஏன்னா எங்கே போனாலும் நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிற உங்களுக்குமே, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணுமா, நல்ல எதிர்காலம் உண்டாகணுமா, நன்மைகள் ஏராளமாக வரலுமா, தாராளம் வரணுமா, எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்னன்னா கர்த்தர் நல்லவர். அமேன். கத்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ மாதிரி பிரச்சனையாக இருந்தால் சரிதான், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்ற அந்த தேவன் நல்லவராக என்ன பண்ணுறாரு இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார் மாத்திரமல்ல, அவர் சர்வ வேலை தேவன் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். இந்த கால வேலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், என் பிரச்சனை மாறணும்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லணும், இந்த இயேசு எனக்கு நல்லவர், இந்த இயேசு எனக்கு நல்லவர். ஏன்னா தேவன் எப்பயுமே தீமையை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. ஒருவேளை அவர் நன்மையை கொடுத்து வேணால் என்ன பண்ணுவார், சோதிப்பார். ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, ஆனால் பிள்ளையை கொடுத்து சொல்கிறாரு. அப்படின்னா அந்த ஏன்னா அந்த பிள்ளை மேலே அவன் பாசமாக இருக்குதா, தேவனுடைய வார்த்தை மேலே அவன் நம்பிக்கை இருக்குதா? ஒரு மிகப்பெரிய தெளிவை அங்கே ஆபிரகாமுக்கிட்ட கத்தர் பார்க்குறார். கத்தரை வியந்து போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்தர் நல்லவர் தான், அவருக்கு எனக்கு தீமை கொடுக்குற அல்லன்னு சொல்லிட்டாவே கத்தரே உங்களை பார்த்து வியந்து பார்ப்பார். அல்லேலூயா. இயேசு நல்லவர் என்று உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது, இயேசு உங்கள் வாழ்க்கை நன்மைகளை மாத்திரம் தருவார் என்னும் போது, எவ்வளோ தீமை இருந்தாலும் அதை நன்மையாய் மாற பண்ணுகிற தேவன் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். ஆமே. இயேசுடைய பிறப்பை குறித்து என்ன பண்ணுது இது சொல்லப்படுகிறது. இயேசு என்று ஒருத்தர் பிறக்க போகிறாரு, அது உங்கள் வயிற்றுலேருந்து தான் வரப்போகுது. அவருக்கு இயேசுன்னு பேர் வைன்னு என்ன பண்ணுறாங்க, இயேசு குறித்திய பிறப்பை குறித்து சொல்லுது, நமக்கு தெரியும். ஆனால் அதை மாத்திரம் சொல்லிட்டு விடலை, அடுத்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுது அது சொல்லுது. சொல்லும்போது அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன பண்ணுது இருக்குது. இயேசு பிறந்தது நோக்கம் என்னன்னா ஜனங்களுடைய பாவத்தை என்ன பண்ணும், நீக்கணும். இது ஒரு ஒரு விஷயம் சொல்லுது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று என்ன சொல்றாங்கன்னா, இயேசுங்கிற பிறப்பார், அவர் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவங்களை ரட்சிப்பார். அதன் பிறகு அந்த ஜனங்களை நல்லா வாழ வைப்பது, நல்லா உயர்த்துவது, நல்லா மேன்மைப்படுத்துவது அவருடைய யாருடைய வேலைன்னா தேவனுடைய வேலை என்ன பண்ணுது. ஏன்னா மனுஷன் பாவத்தின் மூலமாக தேவனை விட்டு பிரிஞ்சிட்டான். இயேசு பாவத்தை நீக்கின பிறகு தேவனோடு நம்ம போயிட்டோம், ஒப்புரவாகிட்டோம். ஆனால் ஒப்புரவாக ஆன பிறகு அப்படியே என் வாழ்க்கை இருக்குது. ஏன் இருக்குதுன்னா தேவனோடு நான் இணைக்கப்பட்டிருக்கேன். தேவனோடு இருக்கிறங்கிறது நமக்கு என்ன பண்ணல தெரியல. இன்னும் சொல்ல போனால் தேவன் நம்மோடு இருக்க நமக்கு என்ன பண்ணல. அப்போ இங்கே சொல்லும்போது தேவன் நம்மோடு என்ன பண்ணுறாரு இருக்கிறார். ஆமென். நிறைய எல்லா கிறிஸ்துக்களை வரும்போது எல்லாருக்கும் தெரியும் இயேசு நம்புறங்க, இயேசு எங்கூட இருக்க எல்லாம் சொல்லுவோம். ஆனால் இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சாலும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த இயேசு இருந்து ஏன் பயன் இல்லாமல் இருக்குதுன்னா, எல்லா நிலைகளிலையும் வாழக்கூடிய நாம் இயேசுவை பயன்படுத்தாமல் நாமளே நம்மளை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறோம், அதுதான் ஒரு முக்கிய கருத்தை என்ன பண்ணுது. அப்போ இன்றைக்கி நீங்களும் நான் நம்பணும், இயேசு என்னோட என்ன பண்ணுறாரு, இந்த தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அப்போ இயேசு என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி அதை நாம் ஒவ்வொரு நேரமும் பயன்படுத்தும் போது இந்த தேவன் என் மூலமாக வெளிப்படுவார், உங்கள் மூலமாக வெளிப்படுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ இங்கே
நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏன் அந்த நிலைக்கு போகலைன்னா ஏதோ நான் செய்து முன்னேறலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ இதை செஞ்சால் நல்லா இருக்கலாம் அதை செஞ்சாலாம். இல்லைங்க, தேவன் என்னோடு இருக்கிறார், அவரை கொண்டு என்னுடைய காரியத்தை செய்யணும், அவருடைய ஆலோசனை என் காரியத்தை செய்யணும், அவருடைய வழிநடத்தின. அப்போ இன்றைக்கி தேவன் என்னோடு ஏன் இருக்கிறாரு, என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும்படியாய், எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும்படியாய், எனக்கு நல்ல உதவி செய்யும்படியாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏசு எனக்கு உதவி செய்யும்படியாய் என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்தும்படியாய் என்னோடு இருக்கிறார், எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய் தேவன் என்னோடு என்ன பண்ணுறாரு. அப்போ இந்த நம்ம கூட இருக்கிற கடவுள் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். ஆமே, இன்னைக்கு அசாதாரணமான காரியங்கள் செய்ய முடிய கத்தரவங்களை அழைச்சிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை அதற்கு சாதாரணமான ஆட்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் சாதாரணமான அல்லவே இல்லை, அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். அப்போ இங்கே சொல்ல கூட இருக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்லவே, சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன பண்ணுறாரு. அப்போ என் கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன பண்ணுறாரு. அப்போ இன்னைக்கு சர்வல்லமே உங்களுக்கு தெரியலன்னா, நீங்கள் பார்க்குற இந்த வானம் பூமி எல்லாத்தையும் அண்ட சராசரி உண்டாக்குற தேவன் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அப்போ இன்னைக்கு வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. இன்னும் சொல்கிற பாருங்கள், நம்ம இரவில் பார்க்கும்போது ஒரு சின்ன நட்சத்திரம் இருக்கும், தெரியுமா இல்லையா? அந்த சின்ன நட்சத்திரம் இந்த பூமியை காட்டிலும் 108 மடங்கு பெருசான். வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள், வல்லமுள்ள வார்த்தைகள், வல்லமுள்ள வார்த்தைகள் தான் என்ன பண்ணுது, அண்டத்தையும் எல்லா அண்ட சராசரியும் உண்டாக்கி தாங்கி என்ன பண்ணுது. இன்னைக்கு வந்தவங்க நல்லா தெரியும், அப்போ தாங்கி என்ன பண்ணுது, இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள். அப்போ தாங்கி நிற்கக்கூடிய வார்த்தையை குறித்து யோசிக்கிறேன்னா அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவார். ஹல்லேலூயா, அதை தான் இங்கே சொல்கிறாரு. நான் சர்வவல்லமுள்ள தேவன், ஆபிரகாம் சொல்ற, நான் சர்வவல்லமுள்ள தேவன் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா. அப்போ இந்த காலவேல உத்தமனாக இருந்தால் என்னை நம்பியிரு, என்னை விசுவாசி, எனக்குள்ளார வாழ ஆரம்பி, உன்னோட நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு வேலையும் நீ உணர்ந்து பேச ஆரம்பி. நாம் எப்பெல்லாம் பேசுகிறோமோ அப்போல்லாம் அதனுடைய வல்லமில்லா காரியம் வாழ்க்கை என்ன பண்ணும், வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சாதாரணமானவர்கள், ஏன்னா என் கூட இருக்கிற கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது தான் நான் யோசிச்சுருக்கிறேன். நான் புழு பூச்சி, நான் எதுக்கும் உதவலை, நான் எதுக்கும் அருகதை இல்லை, எனக்கு யாரும் உதவி இல்லைங்க. யாருமே உதவி செய்யலாம் பரவாயில்ல, உதவி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா தேவன் சர்வல்ல தேவன் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். மற்றவங்களை உதாசீனப்படுத்தலை, மற்றவங்களை நம்ம எதிர்பார்க்குறோம், மற்றவங்களை யோசிக்கிறோம், ஆனால் அதுலேருந்து வரல, அதெல்லாம் அவாது யோசிக்கிறது இல்லை, நான் தேவனை குறித்து யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் யாருன்னு என் மூலமாக வெளிப்பட விரும்புகிறார், உங்கள் மூலம் வெளிப்பட விரும்புகிறார். இன்றைக்கி அந்த தேவனை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த தேவன் என்னோடு இருக்கிறார், என்னோட வெளிப்படட்டும்னு சொல்லி நீங்கள் கை வச்சிங்கன்னா அதில் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டில் கொட்டோ கொட்டுன்னு கத்தனை போனார். ஆமே, ஒருவேளை நீங்கள் எந்த தப்பு பண்ணாமல் இருக்கலாம், ரொம்ப பரிசுத்தமாக இருக்கலாம், ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையோ பேசக்கூடிய பேச்சோ தூஷிக்கிற மாதிரி என்ன பண்ணுது, இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணும், தேவன் என்னோட என்ன பண்ணுறார், இருக்கிறார். ஆமேன். அவர் யார் தெரியுமா, சர்வ வல்லமை தேவன் என்ன பண்ணார், இருந்தார். அன்றைக்கி ஆபிரகாமை வெளிப்படுத்தார், நான் சர்வ வல்லமை தேவன், என்னை மாத்திரம் நம்பு ஆபிரகாம, உன்னை பெரியாள் ஆக்குறேன், என்னை மாத்திரம் நீ விசுவாசி, உன்னை பெரியாள் ஆக்குறேன். எந்த மாதிரி பெரியாள் ஆக்குறான்னா சொல்கிறார் பாருங்கள், மணலை அள்ளி பார்த்து என்ன முடியுமா, என்ன முடியாது, நட்சத்திர பாரு என்ன முடியுமா. அப்போ எண்ணி முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைக்காத ஒரு காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார், நடக்காத நடப்பிக்கு தேவன் என்ன பண்றாரு. இன்னைக்கு அதை நம்புங்க, என் கூட இருக்கிற தேவர் நான் நினைக்காதான் செய்யறார். அதான் வேதம் சொல்றது, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா செய்யறாராம். ஏன்னா அவர் லெவலுக்கு அவர் செய்யறாரு, நாம நம்ம லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, அவர் லெவலுக்கு செய்கிறாரு. இன்னைக்கு அவர் லெவலுக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுன்னா அப்பா சார் நீ தான் என் பிள்ளைங்கிறார். அப்ப ஆபிரகாம வெளிப்பட்ட தேவன் நமக்கு வெளிப்படுகிறார். நீங்க டக்குன்னு பிடிச்சிங்க, இது வரைக்கும் நான் வசனம் தெரியும், எல்லாமே தெரியும், இம்மானுவேல் என்றா ஏசி என்னோட எல்லாருக்கும் தெரியும், ஆனால் என்னோடு இருக்கிற நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், என்னோடு இருக்கிற உபத்திரவத்தில், என்னோடு இருக்கிறான் கவலை இருக்கிறோம், என்னோடு இருக்கிற கடன் இருக்கிறோம். ஏன்னா என்னோடு இருக்கிற தேவன் உலக பணக்காரர் இல்லைங்க, உலகத்தை உண்டாக்குன பணக்காரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், அருமையாக ஒரு மெசேஜ் போட்டிருப்பார் பாருங்க, ரஃபேல் அண்ணன் நைட்டு தான் போட்டார், போடும்போது ஒன்று போட்டார், எல்லாரும் பணத்தை பரிசில் பார்க்குறாங்க, ஜிபேல வருமானு பார்க்குறாங்க. அழகாக எப்படி பேசுவார், ஜிபேல வருமானு பார்க்குறாங்க, பர்ஸில் இருக்குமான்னு பார்க்குறாங்க, பேங்கில் பார்க்குறாங்க, எங்கேயுமே பணம் இருக்க மாட்டேது. அங்கே பணத்தை பார்க்காதீங்க, வார்த்தையில் பணத்தை பாருங்கிறார். ஹல்லேலூயா. வெளியில் தேடாதீங்க, எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. கையில் பைபிள் என்ன பண்ணுது,
இருக்குது. இன்னைக்கு இதை தேடும் போதெல்லாம் பணம், இதை தேடும் போதெல்லாம் சுகம், இதை தேடும் போதெல்லாம் ஆரோக்கியம், இதை தேடும் போதெல்லாம் அதான் சொன்ன போன வாரம் முதலாவது தேவையுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போதெல்லாம் சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், நல்வாழ்வு என்ன பண்ணும் உண்டாகும், ஏராளம் தாராளம் என்ன பண்ணும் உண்டாகும். நேற்று சொன்ன பாருங்க சபையில் சொல்லும்போது பணத்தை நீங்கள் என்னன்னாலும் எண்ண முடியாது. உங்கள் வீட்டில் எப்படி பணம் இருக்கும்? மிஷின்னு பேங்கில் போகிறோம்ல கர கர கரன்னு ஓடுது இல்லையா? ஒரு கோடி இருக்குது, ஒரு கோடி எத்தனை மிஷின் என்றுது, 100 கோடி எத்தனை மிஷின் என்றுது. இப்போல்லாம் மிஷின் வரப்போகுது, அப்படியே கொண்டு வைக்கும் போதே தெரிஞ்சிடும் இது 1 கோடி, இது 2 கோடி. ஏன்னா என்ன முடியலை. முன்னெல்லாம் நம்ம வயசுலாம் கோடின்னா நம்ம காதலே விழுந்தது இல்லை, படிக்கும்போது தான் தெரியும் 1, 10, 100, 1000, 1,000, 1,000,000 கோடின்னு படித்தோம் இல்லையா? அது படித்து நல்லா இருக்குது, இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யோசித்து பார்க்குறோம். ஆனால் கனவுல கூட நம்ம கோடிலாம் லட்சம்லாம் நம்ம யோசிச்சது இல்லை இல்லை. ஆனால் 1,000,000 கோடிலாம் இப்போ ஆஃப்டரால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நினச்சதே இல்லைங்க, அதான் நினைப்பதற்கும் வேண்டி கொடுக்கு, நினச்சதே இல்லை எப்பவுமே கார் வர்றது. ஏதாவது நினைக்கணும் இல்லைங்க, வாழ்க்கையில் எப்பயுமே தீமையாகவே நினைக்கிறோம், தீமை வந்துடுது. அடுத்த மாதம் யார்கிட்ட கடன் வாங்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறோம், கடன் வாங்குற மாதிரி வந்துடுது. அப்போ நான் சொல்கிறேன் அடுத்த மாதம் கடன் வாங்க மாட்டேன்னு, இந்த மாதம் போனால் தான் அடுத்த மாதம் வாங்க மாட்டோம் சொல்லுமில்ல. எங்கள் அக்காவும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க கரெக்டாக வந்துருச்சு. நீ நினச்சதால அந்த அம்மா அவங்க தூங்க விடலை, அங்கே உட்கார விடலை, அங்கேருந்து மூட்டை கட்டிட்டு இங்கே வருது மூட்டையை அவுக்குறதுக்கு. ஏன்னா அதெல்லாம் நல்ல நேரம் நினைக்கிறேன், ஆனால் பணம், பொருளாதாரம், ஆசீர்வாதம், சுகம் இதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அது நமக்கு கிடைக்க எட்டா கனியாகவே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அதை உங்கள் கரங்களில் கிடைக்க செய்ய தேவன் நல்லவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். ஆமே இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளை கீழாகவே பார்த்துட்டோம், கொஞ்சம் மேலே பாருங்கள். ஏன்னா என் கூட இருக்கிற கடவுள் அப்படிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன் என் கூட இருக்க கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, அமைக்கி குளிக்கி சருந்து விழும்படி கொடுக்குறவர், அந்த சராசரி உண்டாக்குன தேவன் என்ன பண்ணுறாரு. அப்போ இன்னைக்கு என் கூட இருக்க கடவுள் யாருன்னு தெரியல, உங்கள் கூட இருக்க கடவுள் யாருன்னு தெரியல, கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருக்குது. என்னன்னா பாவத்தை போக்கி பரலோகம் உண்டு போடுவார்னு. ஆனால் பரலோகம் போகணும்னா நான் அடிக்க சொல்லுதில்ல, நீங்கள் ஞானசை எடுக்கும்போது சொல்லுங்க, டொயின்னு ஒரே அமுக்கு அமைக்க கொண்டு போய் போட்டு வந்துடுறேன் உள்ளே. பரலோகம் போகாமல் இங்கே தீயான் தொல்லை பண்ணிக்கிட்டு, பரலோகம் போகிறோம் பரலோகம் போகிறோன்னு இங்கே இருக்கிறதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஒன்றையும் மீட்க முடியல, ஒன்றையும் கரை சேர்க்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. என்னன்னா எப்போதும் ஆண்டவர் வருவாருன்னு ஆண்டவர் பாரு, 2.5 வருஷம் இன்னும் வரல. தேவந்தரோ தேவந்தரோ வர மாட்டேங்கிறேன். ஏன்னா சொல்கிறாரு நீ கடன்லாம் அடைச்சா தான் நான் வருவேன், நீ நல்லா வாழ்ந்தால் தான் என்ன பண்ணுவேன், உன்னால 1 கோடி ஜனத்தை எழுப்பாம ஒன்று நான் வரவேன். உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க, சொல்லும்போது மும்பையில் ஒரு பெரிய பெரிய பில்டிங் கட்டினாங்களாம் அப்போலாம் மும்பை. அப்போ அதாவது இந்த எலிசபெத் ராணியாக வந்தாங்க இல்லையா, அந்த ராணி இங்கே வந்தாங்கன்னா அந்த தேசம் அவங்க வரும்போது அவங்க தேசம் மாதிரி எங்கே இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா? அப்போ ஒவ்வொரு அந்த ராணி இங்கே வரும்போது அந்த மாதிரி பில்டிங் கட்டடெல்லாம் கட்டுனாங்களாம் அவங்க. அந்த அதில் வரும்போதே பார்க்கும்போது அவங்க ஊர் மாதிரி என்ன பண்ணுமா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பரலோகத்தில் தேவன் இருக்கிறார்ல, அவர் இறங்கி வரும்போது இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்கணும், பரலோகம் மாதிரி இருக்கணும். இங்கே பஞ்சமும் பசியும் பட்டினியும் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ சொல்கிறாரு ஒரு சொல்லும்போது அந்த ராணி வரும்போது இந்த தேசமே அவங்க தேசம் மாதிரி இருந்தால் தான் ராம் இன்னைக்கு பெருமையாக அந்த ராணிக்கு வந்த பெருமையா. ஆஹா, ஏன் இந்தியாவாக இருக்கலாம் ஆனால் இங்கிலாந்து மாதிரியே என்ன பண்ணுது, இது இருக்குதுன்னு அது சந்தோஷப்படுமா? அதுக்காகவே என்ன பண்ணுவாங்களா, முன்னே ஆள் அனுப்பிடுவாங்களாம், ஆள் வந்து கட்டடத்தை கட்டி எல்லாம் பண்ணி சரி பண்ணி அந்த ஜெகஜோதியை ஆக்கின பிறகு ராணி என்ன பண்ணுவாங்களாம். இப்போ ராஜாது ராஜா வரணும், ஊரே ஜெகஜோதி என்ன பண்ணும், எங்கேயும் இருட்டே இருக்கக்கூடாது, சத்தத்தே காணும். அப்போ ஏன் வச்சு செய்வாங்க சொல்லுவாங்களா, அது மாதிரி வச்சு நம்மளை செய்வார் ஆண்டவர். கல்யாணம் வர சொல்லல, காக்காவை பாருங்கள், குருவியை பாருங்கள், பூவை பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்தா வெறுமையாக தெரிகிறோம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அதெல்லாம் கலர் இல்லைப்பா, ஒன்றை கலராக்குறேன், ஒன்றை மேன்மைப்படுத்துகிறேன். நீ விசேஷமான ஆளை என்ன பண்ணுற சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, நீ அதை பார்த்துடாத. அந்த நாட்கள் சாலமோன் தான் அற்புதமாக வாழ்ந்தான், அவனை மாதிரி யாரும் அரண்மனையில் வாழ்ந்ததே இல்லை. அன்று சொல்கிற அவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான், அவனை காட்டில் ஒன்று வாழ வைக்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன சொன்னல, ரிசீவ் பண்ண தெரில, என்ன தெரில ரிசீவ் பண்ண தெரிலன்னு சொல்லிட்டோம்னா, ஒரு கணவர் சம்பாதிச்சு வர்றாரு பணத்தை,
அவர் சம்பத்து ஒரு அவர் அவருடைய வெள்ளத்தில் ஒரு 500-600 சம்பாதிச்சு வர்றாரு. வந்த உடனே அதை என்ன பண்ணணும், நாம் வாங்கி ஏசு நாமத்தில் சந்தோஷம்ப்பா, உடம்பெல்லாம் பார்த்துக்க வா, வெந்நீர் வச்சுருக்கிறேன் பண்ணணும், அதை விட்டுட்டு 500 தான் வாங்கிட்டு இருந்தியா, இங்கே நான் 2 வாரமாக அங்கங்கே வாங்கி குழுவை கட்டிருக்கிறேன், நீ 500 என்ன பண்ணுறது, அது சொல்கிறேன் நான் வரவே மாட்டேன் ஊரில் இருந்துடுறேங்கிறேன். நீ இனிமே மாற்றி மாற்றி என்ன பண்ணு, இங்கே வாங்கி அங்கே கட்டு, அங்கே வாங்கி கட்டு, ஏன்னா நாம் ரிசீவ் பண்ண தெரில, என்ன தெரில. ஏமா இப்போ நீங்கள் அங்கேருந்து கோடி வந்துச்சுன்னா ரிசீவ் பண்ணணும், சத்தத்தை காணும். ரிசீவ் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா, மேலே ஆண்டனா இருக்குதுங்க, கீழே டிவி இருக்குதுங்க, ஒயரும் கனெக்ஷனில் இருக்குது, நல்லா புரிஞ்சுருக்கும், அது ஒயரும் கனெக்ஷனில் இருக்கணும், சுவிட்ச் போட்டோடனே படம் வராது. அந்த படத்தை அந்த ரிசீவர் எடுத்து உள்ள என்ன பண்ணும், டிவிக்கு கொடுக்கணும். அந்த ரிசீவருடைய பொறுப்பே என்ன தெரியுங்களா, இங்கே மைக் இருக்கும்போது ரிசீவர் அப்பப்போ நின்று போவோம், என்னென்னா அந்த பாக்ஸ் ரிசீவ் பண்ணுறது, என் வாய்ஸை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணாங்க கொடுக்கும். அப்போ அந்த அந்த வடக்கூறிய படத்தெல்லாம் எடுத்து அந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணி டிவியில் அனுப்பும். டிவியில் அந்த ரிசீவர் அனுப்பலைன்னா எவ்வளோ இல்லை, எத்தனை லட்சம் டிவியாக இருந்தாலும் படம் என்ன பண்ணாது, நான் 10 லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்கிருக்கேன், படம் ஓடாதுங்க, டிவி பிரச்சனை இல்லைங்க, அங்கே ஆண்டனா பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அடுத்த வீட்டில் கட்டாய எடுக்குது, அவர் ரிசீவ் பண்ணுறான். டிஷ்ஷு நான் நான் அந்த ஆண்டனால இருக்கிறேன், ஆ டிஷ்ஷு மேலே இருக்குது, இல்லை எல்லாமே இருக்குது இல்லையா, ஆனால் ரிசீவர் தான் என்ன பண்ணுது, எடுத்து அதை கொடுக்குது. எடுத்து கொடுக்கும்போது பளிச்சின்னு படம் என்ன பண்ணுது. இன்றைக்கி ஏன் உங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் சமாதானம் வெற்றிகரமான வாழ்க்கை இல்லை, உங்களை பார்த்து சந்தோஷமாக தெரியலன்னா ரிசீவ் பண்ணுறதில்ல, வார்த்தை என்ன பண்ணுறதில்ல. இப்போ இங்கேருந்து டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒரு லட்சத்தை இப்படி தூக்கி போட்டால் என்ன பண்ணுவான், அப்பாடா ஏசப்பா சந்தோஷம்பா. ஆனால் இது லட்சம் இல்லைங்க, கோடான கோடிக்கு சமமானது. ஹல்லேலூயா. அப்போ லட்சத்தை பார்த்துட்டு வாழ்ந்துடாதீங்க, கோடி எனக்கு மேலே வந்துக்கிட்டே என்ன பண்ணும், ஆமே அந்த மாதிரி இது திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருக்க தவிர இதில் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் உங்களோடு இருக்கிற தேவன், சர்வவல்லமுள்ள தேவன், அவரை நான் பயன்படுத்த போகிறேன், அவர் என்ன கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப இன்னொன்று சொல்கிறேன், ஏன் என் கூட இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயல்படி நாம என்ன என்ன பண்ணுறாரு, அவருடைய சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படி என்னை உண்டாக்கினால என் மனத்தை வாங்காதடா, வாங்கி தொலைக்காதடா, காதலை வாங்குடா, நல்லவரும் சொல்லுடா, வல்லவரும் சொல்லுடா, என்னை உயர்த்துடா, உன்னை மேலே என்ன பண்ணுறேன், நித்தி நித்தம் வாழ்கிற ஆளுங்க. அப்போ என்னை அவரை மாதிரி உண்டாக்குறதுல நித்தியத்தை உண்டாகிற நித்தியத்து வரைக்கும் என்ன அவர் மனத்தை நான் வாங்கக்கூடாது. இந்த பாலாக்கு பிள்ளையம் பற்றி தெரியும் உங்களுக்கு இல்லையா, பாலாக்கு ராஜாவை கூப்பிட்டு பிள்ளையம்மை வச்சு எல்லா ஜனங்கள் சபிக்க சொல்கிறான் பாருங்க, அவன் போகிற இஸ்ரோ ஜனங்கள் சபிக்க சொல்லும்போது கதிரில் என்னது கழுதில் ஏறிட்டு வரான் பாருங்க, இவனை போட்டு தட்டுறதுன்னு ஒரு அங்கே தூதன் தேவதை என்ன பண்ணுவாங்க நிற்பான், இவனுக்கு கண்ணு தெரியாது, அவனுக்கு என்ன பண்ணாது, கண்ணு தெரியாது, கண்ணு தெரியும் அவனுக்கு தெரியல, ஆனால் அந்த கழுதிக்கு என்ன பண்ணுறான் தெரிஞ்சிச்சு, இவன் அந்த கழுதியை போட்டு அடிப்பான் பாரு, கழுதிக்கு டென்ஷன் ஆகிடும், தொலைச்சிரும் தொலைச்சி ஒன்றரை நேரம் அவன் போட்டு தள்ளிருப்பான், நான் இல்லைன்னா என்னாலும் தப்பு செங்குது போச்சு பாருங்க. நிறைய முறை கழுதிக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு, தேவனை உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் பேசும் போதெல்லாம் தேவன்கிட்ட ஒரு நன்மை வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி தேவன் எனக்கு நன்மை செய்கிற தேவன் என்ன பண்ணுறார் இருக்கிறார், நல்ல காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த காலை நல்லா விளைக்கணும், என்னோட இருக்கிற தேவன் சர்வவல்லமுள்ள தேவன், அவர் அவரை போல உண்டாக்கினால. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தா தெரியும், ஆதியாகமத்தை படித்து பார்த்துருக்கும்போது ஆதாம அழகாக அவரை மாதிரி உண்டாக்குனார் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் பிரச்சனை ஆன பிறகு பார்த்தோன்னா ஒரு 2-3 அதிகாரம் போச்சுன்னா அங்கே ஆதாமை பற்றி சொல்லும்போது சொல்லும், வம்ச வரலாறு சொல்லும்போது சொல்லுது, ஆதாம் அதன் பிறகு அதுக்கு முன்னாடி தேவனை போல அவன் உண்டாக்கப்பட்டான், அடுத்த பிள்ளையும் தேவனை போல என்ன பண்ணும் வருது, ஆனால் அதன் பிறகு எப்படி ஆகுது தெரியுமா, ஆதாம் தன் சாயலின்படி தேவன் சாயலின்படி என்ன பண்ணல, பிள்ளையை உருவாக்கல அவன், அவன் சாயலின்படி, அப்போ அதுங்க எல்லாமே குழப்பம் என்ன பண்ணுது. இன்றைக்கி நீங்களும் நானும் மீண்டுமா இயேசுவின் மூலமாக அந்த ஆதாம் எதை இழந்தானோ அதே சாயலில் அதே ரூபத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க நம்மளை வச்சுக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டு எப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டு போய் வந்திருக்கிறாராம், மீண்டும் அதே ஆற்றல் அதே சாயல் அதே ரூபத்தை என்ன பண்ணுறா, திரும்பவும்
அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் என்னோடு இருக்கிற கடவுள் என்னை திரும்பவும் ஆதாம் இழந்த சாயலை திரும்ப என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்கிறார். அந்த ஆற்றலையும் அந்த சாயலையும் அந்த ரூபத்தையும் என் மூலமாக வெளிப்படுத்த போகிறார். ஆமே ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறது? ஏன் நோக்கை பற்றி சொல்லுது. ஏன் நோக்கம் என்ன பண்ணிட்டு இருப்பாரான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பாரான். என்ன பண்ணிருப்பாரான், அது ஆங்கில பைபிள் நல்லா வருது, தேவனோடு சஞ்சரித்துன்னு புரியலைன்னா தேவனோடு தான் நடப்பானான். என்ன பண்ணான், தேவன. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, தேவனோடு ரொம்ப க்ளோஸாக நடப்பானா, ரொம்ப க்ளோஸாக ஐக்கியத்தில் என்ன பண்ணுவானா, புரியுதுங்களா, நடந்து போகிறது வேற, கையை பிடிச்சி நடந்து போகிறது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஏனோக்கும் தேவனும் கரங்களை பிடிச்சி நடந்த மாதிரி என்ன பண்ணுதாங்க. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் நம்மோடு இருக்கிற கடவுள் என்னோட அவ்வளோ ஐக்கியமாக இருக்குன்னு விரும்புகிறார். அதுதான் ஏனோக்கை பார்த்தோன்னா அப்படியே எடுத்துக்கிட்டான். எப்படி என்ன பண்ண, அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை எடுத்துக்கிட்டார். ஒரு விசேஷமான ஆளாக என்ன பண்ணுறாங்க அவங்க இருக்கிறான். நீங்கள் கேட்கலாம், அப்போ ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுற ரைட்டு, குடும்பம் குட்டியில் என்ன பண்ணுறது, அவனுக்கும் குடும்பம் இருந்துச்சு, அவன் மூலம் அடுத்த பிள்ளை என்ன பண்ணுச்சு வந்துச்சுங்க. அதனால் குடும்பம் நல்லா இருக்கணுமா, பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, நாம் தேவனோடு இணைந்து என்ன பண்ணும் இருக்கணும். தேவன் நம்மோடு என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். இம்மானுவேல் என்ன அர்த்தம், தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ தேவன் நம்மோடு என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது நோவாவுக்கு வந்து, இதே நோவாட்டு வரும்போது தான் நோவாவும் தேவனோட சஞ்சரித்துக்கு ஒன்று என்ன பண்ணான், நோவாவுக்கு கர்த்தருக்கிற கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, அவன் என்ன செஞ்சானா தேவனும் சஞ்சரித்துக்கு ஒன்று என்ன பண்ணான். அப்போ தேவனோடு ஐக்கியத்தில் அவன் இருக்கும் போதெல்லாம் தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க, உலகத்தில் யாருமே அப்படி இல்லை. இன்னைக்கு சொல்கிறேன், உலகத்தில் எல்லாமே வேற பக்கம் போனாலும் நீங்கள் தேவன் பக்கம் இருந்தீங்கன்னா தேவன் உங்களை பாதுகாக்க, தேவன் உங்களை உயர்த்த, தேவன் உங்களை மகிமைப்படுத்த போதுமானவர் என்ன பண்ணுறாரு. அந்த நாட்களில் வாழும்போது எல்லாரும் வழிவிலைக்கு போயிட்டாங்க, ஒரு ஆள், அந்த ஒரு ஆள் நிமித்தம் ஆண்டு சொல்கிறார், ஒரு ஆள் ஒன் நிமித்தம் உன் மனைவியை, ஒன் நிமித்தம் உன் பிள்ளைய, ஒன் நிமித்தம் உன் பிள்ளையுடைய மனைவியை நான் என்ன பண்ணுறவனை பாதுகாக்க போகிறேங்கிறார். அப்போ இன்றைக்கி நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் பாதுகாக்கப்படுறது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பமே பாதுகாக்கப்படுகிறது. போனீங்கன்னா அடுத்து ஆபிரகாம், ஆபிரகாம் வந்து பார்க்கும்போது எங்கேயோ அவன் அப்படியே வழிவிலைக்கு போன ஆளாக இருக்கலாம், திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுறவனை அழைச்சி கொண்டு வரார். ஹல்லேலூயா. அழைத்து கொண்டு வந்து வார்த்தைக்குதான் வார்த்தைகளை கொடுத்து அவனை பலப்படுத்தி திரும்ப அவனை வாழ வைக்கிறார். அவனை வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, அப்படியே ஈசாக்கிட்ட வருகிறார், ஈசாக்கு வாழ வைக்கிறது மாதிரி யாக்கப்பட்டு வருகிறார். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்ணுறான், யாருமே நம்ப முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறது. ஆபிரகாம குறித்து கொல்லப்படும் போது பார்த்தா அதான் சொல்கிறேன், எது வேணாலும் ஆண்டவட்ட போய் கேட்டு ஆண்டவட்ட பெற்றுக்கொள்ளும் போது இருக்கிற அந்த வாழ்க்கைக்கும் நம்மளாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் என்ன பண்ணும் இருக்கும். எல்லா பணம் பொருளாதாரம் எல்லாம் ஆஸ்தி வந்துருச்சுங்க, பிள்ளை இல்லை, பிள்ளை இருந்தோடனே வேற எங்கேயும் டெஸ்ட் போய் வைக்கிறாங்களோன்னு போகல. ஆபிரகாம் தேவன்ட்டா வரோம், ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எல்லா சொத்துக்கும் வாரிசு இந்த இளையசராக இருப்பாரா, இல்லைப்பா உன்னுடைய கற்ப பிறப்பு தான் உனக்கு உன் ஆஸ்தியை ஆள பண்ணுவது ஆளை. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய தெளிவு அவனுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. எப்போ வருதுன்னா அவன் ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்கும்போது, ஆண்டவர் அவன் நடக்கும்போது, ஆண்டவரோடு பழகும்போது, ஆண்டவரோடு இருக்கும்போது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் நான் நம்புவோம், ஒவ்வொரு நாள் நான் ஆண்டவரோடு இருக்க போகிறேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறார், ஆனால் நான் அவரோடு இருக்கிறேன்னா தெரியல. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் தான் சரியா, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருங்க, அதை யாரும் மறுக்க முடியாது, அதை மாற்றவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் அவரோடு இருக்கிறமா அதான் உங்கள் பிரச்சனை. இன்றைக்கி நீங்கள் அவரோடு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியமும் லெகுவாக என்ன பண்ணும், மாறும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமே. அப்படி அப்படியே ஈசாக்கும் அப்படி தான். அப்படியே யாக்கோபு, யாக்கோபு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய அளவில், இப்போ இவனெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இருந்து வந்துட்டான், அவன் எல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுறான், இங்கேருந்து ஒன்றும் இல்லாமல் சொல்லப்படுகிறது, கோலும் கையுமா என்ன பண்ணுறான் வெளியில் போகிறான். வெளியில் போகும்போது பார்த்தோன்னா இரவு ஆகிடுது, உங்களுக்கு தெரியும், இரவு ஆகிடுது, அவன் படுத்து தூங்குறான். தூங்கும்போது ஒரு அற்புதமான ஒரு சொப்பனத்தை என்ன பண்ணுறான், ஒரு தரிசனத்தை காண்றான். தரிசனத்தை காணும்போது அவனுக்கு தெரியுது, அப்படியே இங்கே இது வரைக்கும் கூட இருக்கிற மாதிரி வரும், ஆனால் அங்கே போகும்போது ஒரு இடத்த, ஒரு குறிப்பிட்ட பகுதி என்ன பண்ணும், காமிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி சொல்கிறேன், இந்த பகுதியில் தேவன் இருக்கிறார், நம்ம வசிக்கிற பகுதியில் தேவன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எந்த தெருவில் இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் தேவன் அங்கே என்ன பண்ணுறாரு. ஆமே.
அவன் சொல்கிறான் பாருங்கள், பார்த்துட்டு ஆஹா இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார் ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற தேவன் என்ன, இப்போ நான் போகிறேன், போய் என்னை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொருத்தனை பண்ணுறேன் இல்லையா, தசம பாகத்தை கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய நம்பிக்கையோடு என்ன பண்ணுறான், அங்கேருந்து கடந்து செல்கிறான். ஆனால் அங்கே போயிட்டு நிறைய பிரச்சனை நேரத்தை முடிக்கிறான், நிறைய பிரச்சனைகள் அங்கே பார்க்குறான். ஆனால் எல்லா பிரச்சனையிலிருந்தும் தேவன் அவனை விடுவிக்கிறார். அங்கே தேவன் எப்படி விடுப்பது தெரியுமா, அவனுக்கு நல்லதெல்லாம் ஆலோசனை என்ன பண்ணுவார், அங்கே அவன் செய்யக்கூடிய காரியத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஆலோசனை என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆலோசனை கொடுத்து 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 அவனை உயர்த்தி ஒரு நிலைக்கு வரும்போது திரும்ப ஆண்டவர் அவனோட இடைப்படுவார். இடைப்படும்போது என்ன சொல்லுவார் தெரியுங்களா, அன்று ராத்திரியிலே தரிசனத்தில் சொன்ன அதே கத்தர் நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு உன்ட்ட அலையா. அப்போ யோசிச்சு பாருங்கள், காலங்கள் போயிடுச்சு, நாட்கள் போயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு, நிறைய கஷ்டப்பட்டான், நிறைய பிரச்சனை பட்டான். அப்போ ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து ஒரு பெருக்கத்துக்கு வரும்போது திரும்ப அவன் ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்களா நெருக்கப்படுறீங்களா, ஆண்டவர் உங்களோட என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆமென். இருக்கிறான்னு சொல்லும்போதெல்லாம் அதில் ஒரு விடுதலை வரும், இருக்கிறாருன்னா ஒரு ஆசீர்வாதம் வரும், இருக்கிறாருன்னா ஒரு பெருக்கம் வரும், இருக்கிறாருன்னா ஏராளம் வரும், இருக்கிறாருன்னா தாராளம் வரும். யாக்கோபோடு இருக்கிறான்னு சொல்லும்போதெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் தான் தவிர, அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், ரொம்ப வாழ்க்கையே நொந்து நூலாக போனாலும் இல்லையா, அவன் சம்பாதித்த இடத்துல அவங்க மாமனார் சம்பளத்தெல்லாம் ஏமாத்துனாலும் ஏமாத்துகிற எடுத்த இடத்துல ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் யார் உங்களை ஏமாத்தினாலும் சரி தான், ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்காமல் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அதிலிருந்து அவர்களுக்கு முன்பாக்கத்தர் உங்களை வாழ வைப்பார். ஆமே. அப்போ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் என்ன பண்ணுறான் செல்லறான். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நீங்கள் நம்பணும், என்னோட கடவுள் என்ன பண்ணுறார், இருக்கிறார். ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், ஏனோக்கோடு இருந்தார், நோவாவோடு இருந்தார், இன்னைக்கு என்னோட என்ன பண்ணுறார். அப்போ ஒவ்வொரு மனுஷோடு இருக்கும்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கத்தரை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நோவாவோடு இருக்கும்போது உலகமே போயிடுச்சு, இவன் ஒரு ஆள் நின்னா. இன்னைக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் யார் நம்புகிறாங்க இல்லையோ, நீங்கள் ஒரு ஆள் நம்புங்க. ஹல்லேலூயா. உலகமே உங்களை திரும்பி பார்க்கும், பிள்ளையாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளையுடைய மனைவியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கர்த்தர் அவங்களை வாழ வைக்க தேவன் என்ன பண்ணுறாரு. அப்போ யார் முக்கியம், நான் முக்கியம். தேவனுக்கு யார் முக்கியம், நான் முக்கியம். அதில் நீங்கள் நில்லுங்க, உங்களை சார்ந்தவர் எல்லாரையும் கர்த்தர் நிற்க வைப்பார், வாழ வைப்பார், உயர்த்து வராமே. ஹல்லேலூயா. இப்படி இப்படி சொல்லிட்டே போகலாம். யோசேப்புக்கு அப்போ அடுத்து யோசேப்பிட்டு வருவார். யோசேப்பிட்டையும் அப்படி தான், யோசேப்பு சொல்கிறார், கர்த்தர் யோசேப்போடு இருந்த அவன் காரிய சுத்தி எவ்வளோனாய். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழியில் கடந்துற ஆளை அடிமையாக கொண்டு வரும், முதல்ல குழி, ரெண்டாவது அடிமை, மூணாவது சிறைச்சாலை இல்லைங்களா. இந்த ஒவ்வொரு பயணத்திலையும் தேவன் இருக்கிறாருங்கிறது அவனுக்கு நல்லா விளங்கிடுச்சு. இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்களா, எவ்வளோ நீங்கள் குழியில் போனாலும் சரி தான், பயப்பட வேண்டியதில்லை. செய்யாத தப்பு என்னவாக இருந்தாலும் கத்தர் பார்த்துக்கிறாரு. அப்போ இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக குழியில் கடந்தவன தூக்குறாரு, அடிமையாக வரான், அடிமையிலேருந்து சிறைச்சாலில் போகிறான், சிறைச்சாலேருந்து ஒரு நாள் எங்கே போய் நிற்கிறான், மேலே போய் நிற்கிறான். ஹல்லேலூயா. நம்புங்க, நீங்கள் என் கூட இருக்கிற கடவுள் என்னை கைவிடுகிற கடவுள் அல்ல, என்னை உயர்த்துகிற கடவுள், என்னை மேன்மைப்படுத்துகிற கடவுள், என்னை வாழ வைக்கிற கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்க கண்களுக்கு ஆச்சரியப்படும்படியாக கத்தரை வாழ வைக்க போகிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை வாழ வைப்பார், எந்த மாற்று கருத்துமே. ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொரு ஆளோட மாத்திரமல்ல, கொஞ்ச நாளில் போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாழ்கிற தேவனாக இருக்கிற ஆசிரியர் கூடாரம் இருந்துச்சுன்னா சுற்றி அந்த 12 கோத்திரம் என்ன பண்ணிருக்கோம், யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் எப்பயுமே மனிதர்களோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு, தன்னுடைய ஜனத்தோடு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. ஆமென். கூடவே இருக்கிறாரு, ஆனால் அவர்களை தான் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கி நீங்கள் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரோ யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் எப்பயுமே மயில் ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம் விரும்பலை, குயில் நல்லா கூவுது விரும்பலை இல்லைங்களா, ஆனால் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக என்ன பண்ணுறாரு. வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னவா இப்போ தமிழாக்கம் சொல்லட்டுமா, உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு கொள்ள பிரியம். அதுமாரிக்கு புரியுது. அதில் கடவுள் நம்மோடு இருக்கிறார், பெரிய காரியம் செய்ய போகிறார்.
சொல்றேன் வாக்கு தத்தம் உன்னை வாழாக்காமல் தலையாக்குற தேவன், உன்னை கீழாக்காமல் மேலே மாயத்தனம் வைத்திருக்கிற தேவன் எங்கேயுமே நம்மளை கீழே தூக்கி போடுறோம் அல்லவே அல்ல. ஆமென். அதுதான் புழியில் இருந்த நம்மளை, உப்பையில் இருந்த நம்மளை பிரபுக்களோடும் ராஜாக்களும் உட்கார வைக்கிறது. ஹலேலூயா. ஏன்னா அவர் லெவல், சொல்லுங்க அவர் லெவல், அவர் லெவலில் என்ன யோசிக்கிறார், நானும் இனிமேட்டு அவர் லெவலில் யோசிக்க போகிறேன், அவரை உயர்த்த போகிறேன், அவரை மகிமைப்படுத்த போகிறேன், அவர் நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியாய் என்ன தேவன் வாழ வைக்க போகிறார். சர்வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, என்ன வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாய் மாத்திரம் நான் இருப்பேன். ஆமென். எந்திருக்கலாமா?